மகாபாரதம் நடந்த இடங்களோட தற்போதைய நிலை என்னவா இருக்கும்? பெரும்பாலும் வடநாட்டில் தான் மகாபாரதம் நடந்திருக்குன்னு பலரும் நம்புறாங்க. இந்த பதிவுல மகாபாரதம் நடந்த இடங்களோட தற்போதைய நிலை என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருந்தோம். கமெண்ட்ல லிங்க் கொடுக்குற இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த ரெண்டு வீடியோவையும் மறக்காம பாருங்க. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் தினமும் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். முதலாவது பவுந்தரேக தேசம். மகாபாரத காலத்துல பவுந்தரேக வாசுதேவன் என்பவர் பார்ப்பதற்கு கிருஷ்ணரை போலவே இருப்பாரு. ஜராசந்தனுடைய நெருங்கிய நண்பனும் தன்னை எப்போதுமே வாசுதேவ கிருஷ்ணர் என்று அனைவரிடமும் சொல்லிக் கொண்டிருப்பவனும் கிருஷ்ணரை வெறுத்தவரும் தான் இந்த பவுந்தரேக வாசுதேவன். திரௌபதியோட சுயமரத்துல பங்கேற்றாரு, ஆனா கலந்து கொள்ளல. அப்ப கிருஷ்ணருக்கு சவால் விட்டாரு, என்னன்னா, பேடியே, உன்னுடைய ஆபரணங்களை கழட்டி என்னோடு யுத்தம் செய் அப்படின்னு கிருஷ்ணரிடமே சவால் விட்ட பவுந்தரேக வாசுதேவன். இறுதியா போர் முடிந்த பிறகு கிருஷ்ணர் சண்டையிட்டு பவுந்தரேக வாசுதேவனையும் கொன்றாரு. கிட்டத்தட்ட சிசுபாலனை கொன்றது போலதான் தவளை தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி கிருஷ்ணர் போல உருவம் கொண்ட பவுந்தரேக வாசுதேவரும் இறந்து போறாரு. அவர் ஆட்சி புரிந்த இடம் தான் பவுந்தரேகம். இப்ப இந்த இடம் பீகார் மாநிலத்தில் உள்ள புந்திர தேசம் தான் மகாபாரத காலத்துல பவுந்தரேகம்னு அழைக்கப்பட்டது. இரண்டாவது மணிப்பூர். மகாபாரத காலத்துல அர்ஜுனன் மணிப்பூரை சுற்றி பார்க்க சென்ற போது அந்த நாட்டு அரசன் சித்ரவகனாவோட மகளான சித்ராங்கதை அர்ஜுனன் மேல காதல் கொண்டாங்க. பிறகு அர்ஜுனனும் விரும்பி மனமும் செய்து கொண்டாரு. மணிப்பூரோட மன்னனான சித்ரவகனா ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. அது என்னன்னா, உங்களுக்கு பிறக்க போகும் பிள்ளையை இந்த நாட்டிலேயே விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்ல, அதன்படி இவங்களோட காதலின் அடையாளமாக பப்ருவாகனன் பிறக்கிறாரு. மணிப்பூர் அரசனுக்கு கொடுத்த வாக்குப்படியே பப்ருவாகன அங்கேயே விட்டு போறாரு. பாண்டவர்கள் நிகழ்த்திய அஸ்வமேத யாகத்துல மாவீரனான அர்ஜுனனையே தோற்கடிச்சிருக்காரு. இப்பவும் இந்த இடம் மணிப்பூர் அப்படின்னு அழைக்கப்படுது. இது இந்தியாவோட முக்கியமான மாநிலம். இந்தியாவோட கிழக்கு பகுதியில அமைஞ்சிருக்கு இந்த மணிப்பூர். மூன்றாவது மத்சய தேசம். இந்த நாட்டை மகாபாரத காலத்துல விராட அரசன் ஆட்சி புரிந்து வந்ததால இதற்கு விராட தேசம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. பாண்டவர்கள் வனவாசத்தை முடித்து விட்டு அந்நியாத வாசத்தை தொடங்கும் போது இந்த மத்சய தேசத்திற்கு தான் போவாங்க. பாண்டவர்கள் ஐவருமே பணியாட்களா வேலை செய்து ஓராண்டு காலத்தை வெற்றிகரமா முடிப்பாங்க. இந்த நாட்டோட இளவரசியான உத்ரைய அர்ஜுனனோட மகனான அபிமன்யுவிற்கு திருமணம் செய்து வைப்பாங்க. இந்த மத்சய தேசம் இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தோட வடக்கு பகுதியில அமைஞ்சிருக்கு. இந்த நாட்டோட தலைநகரம் தான் விராட நகரி. இப்பவும் அங்க சில கோட்டைகள் இருக்கிறதாகவும் அது இப்போ சுற்றுலா தலமா இருப்பதாகவும் சொல்றாங்க. நான்காவது மேஷனா வனம். இந்த இடம் மகாபாரதம்ல அரக்கு மாளிகையில இருந்து தப்பித்து பாண்டவர்களும் மாதா குந்தியும் வனவாசம் போவாங்க. அப்போ ஒரு கொடும் வனத்துல தங்குவாங்க. அந்த இடத்தை ஆட்சி புரிந்தவன் பேருதான் இடும்பன். இவருடைய தங்கையான இடும்பி பீமன் மேல கொண்ட காதலால இடும்பனோடு போர் புரிய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டாரு பீமன். இறுதியா பீமன் இடும்பனை கொன்னுடுவாரு. பீமன் மற்றும் இடும்பி இருவருக்கும் பிறந்த மகன் தான் கடோட்கஜன். அசுரர்களை ஆட்சி புரிவாரு. இப்ப இந்த இடம் எங்க இருக்குன்னா, குஜராத் மாநிலத்துல பாட்டான் என்ற ஊர் தான் மகாபாரத காலத்துல மேஷ்னான்னு அழைக்கப்பட்டது. இப்ப இந்த இடம் குஜராத்ல புகழ்பெற்ற நகரமா அறியப்படுது. ஐந்தாவது அவந்திகா. இந்த இடம் மகாபாரத காலத்துல சாண்டிபனி முனிவரோட ஆசிரமம் இங்கதான் இருந்தது. இவர் யாருன்னா, மகாபாரதத்தோட முக்கிய கதாபாத்திரங்களான கிருஷ்ணர் மற்றும் பலராமர் இந்த சாந்திபனி முனிவரிடம்தான் அனைத்து விதமான போர் கலைகளையும் கற்றுக்கொண்டாரு. இந்த நகரம் இந்தியாவோட முக்கிய நகரங்களில் ஒன்றா கருதப்படுது. இப்ப இந்த இடம் எங்க இருக்குன்னா, மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள உஜ்ஜைன் என்ற மாநகரம் தான் அந்த காலத்துல அவந்திகா என்ற பெயரால அழைக்கப்பட்டது. ஆறாவது விதர்ப்ப தேசம். பீஷ்மக என்ற விதர்ப்ப நாட்டு மன்னன் விதர்ப்ப தேசத்தை மகாபாரதம் காலத்துல நல்ல முறையில ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. பீஷ்மகனுக்கு 5 மகன்களும் 1 மகளும் இருந்தாங்க. அவங்கள குறிப்பிடத்தக்கவங்க தான் ருக்மி மற்றும் ருக்மிணி. குருக்ஷேத்திர போர் முடிஞ்சு அஸ்வமேத யாகம் நடக்கும்போது சகாதேவன் விதர்ப்ப மன்னனை வீழ்த்தி பாண்டவர்கள் தரப்பு நாடுகளா ஆக்குவாரு. இந்த இடம் இப்போ எங்க இருக்குன்னா, மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர்ல தான் இந்த விதர்ப்ப தேசம் இருந்திருக்கு. ஏழாவது யயாத்தி போர். இந்த இடத்த மகாபாரதத்தோட முன்னோடியான யயாத்தி மன்னர் தான் இந்த இடத்த ஆட்சி புரிந்து வந்தாரு. அஸ்தினாபுரத்தோட நெருங்கிய நாடுதான் இந்த யயாத்தி போர். குருவம்சத்தோட வாரிசு தான் இவரு. இவரோட மகன் தான் புருருவஸ். இந்த இடம் இப்போ எங்க இருக்குன்னா, ஒரிசா மாநிலத்தில் கட்டக் அப்படின்ற ஊர் தான் அந்த காலத்துல யயாத்தி போர்னு அழைக்கப்பட்டது. குருக்ஷேத்திர போர் முடிந்த பிறகு இந்த யயாத்தி போரை பாண்டவர்கள் சிறப்பாக ஆட்சி புரிந்து வந்தாங்க. எட்டாவது அங்க தேசம். கர்ணன் ஆண்டு வந்த தேசம் தான் அங்க தேசம். அவரோட நண்பனான துரியோதனனால அழிக்கப்பட்ட தேசம்.
இந்த இடத்த கர்ணன் நல்லாட்சியோடு ஆட்சி புரிந்து வந்தாரு. இப்ப இந்த இடம் எங்க இருக்குன்னா பீகார் மாநிலத்தில் தான். இப்போ அங்கா அப்படின்னு அழைக்கப்படுது. இதோட தலைநகரம் மாலினி போர் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுதான் மகாபாரதம் நடந்த இடங்களோட தற்போதைய நிலை. வேற எந்த இடம்னா மிஸ் பண்ணிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா அடுத்த வீடியோல போடுறேன். இந்த வீடியோவோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த வீடியோவோட கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ கொடுத்துட்டு உங்களுடைய ஒப்பீனியன் எதுவா இருந்தாலும் தாராளமா கேளுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.